Day is commemorated since the time India got its constitution into power from 1950. Consistently, the entire country commemorates this day with terrible joy. President of India starts the celebrations and the tricolor is saluted by him. Individuals of India celebrate this national celebration in this specific manner with different cultural programs including songs, dances and so on. Let's celebrate this day with extraordinary pride and energy. Oh my God, the origin of knowledge, bless my studies, enlighten my mind, strengthen my memories, and direct my will towards what is right. Grant me the grace to seek truth always and make me truly wise. Give me the gift of knowledge and the grace to use it wisely. We ask all these in your precious name. Rich and varied heritage. I shall always
strive to be worthy of it. I shall give my parents, teachers and all my elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. In their well-being and prosperity alone lies my happiness. Order. யாப்பிளே பாட வேணும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பிளா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பிளா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழும் முப்பிளா தமிழே உன்னை முதல்கண் வணங்குகிறேன். 71st குடியரசு தினத்தை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்து கூறி என் உரையை தொடங்குகிறேன். இந்தியாவில் சுமார் 200 நூற்றாண்டிற்கும் மேல் நீடித்து வந்த ஆங்கில ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வரும் நோக்கத்தில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல கலகங்களையும் புரட்சிகளையும் அகிம்சை வழியில் பல போராட்டங்களையும் நிகழ்த்தி தன்னுடைய குருதியையும் தேகங்களையும் தமது தாய்நாட்டிற்காக அர்ப்பணித்து தேசிய தலைவர்களை அர்ப்பணித்த தேசிய தலைவர்களையும் வீரர்களையும் புரட்சியாளர்களையும் நினைவு கூறும் நாளே இந்த குடியரசு தினம். ஆரம்ப காலத்தில் நமது மன்னர்கள் ஒற்றுமையாக இல்லாமல் இந்தியாவை சிறு சிறு மாநிலங்களாக ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். வணிகம் செய்வதற்காக இந்தியாவில் நுழைந்த பிரிட்டிஷ்காரர்கள் படிப்படியாக தங்களுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் கொடுங்கோல் ஆட்சியை அரங்கேற்றினர். அத்தகைய கொடுங்கோல் ஆட்சி முடிவிற்கு கொண்டு வந்த நாளே 1947 August 15 நாள். அந்த நாளை சுதந்திர தினமாக கொண்டாடி வருகிறோம். எத்தனை பேருக்கு தெரியும், இந்தியா விடுதலைக்கு முன்பே 1930 January 26 இந்தியா சுதந்திர தினத்தை கொண்டாடியது என்று. பிரிட்டிஷ்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்துவதும் நாம் அடிமையாவதும் முதலில் தெரியாமல் இருந்தாலும் பின்னாளில் இவர்களிடம் இருந்தும் இவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுபட்டு சுதந்திரமாக வாழ இந்தியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு அதன் ஒரு பாகமே 1930 January 26 சுதந்திர தினம் கொண்டாடிய நிகழ்வு. இன்று குடியரசு தினத்தை கொண்டாடுவதற்கு முக்கிய காரணமானவர் டாக்டர் அம்பேத்கர் என்றால் அது மிகையாகாது. அமெரிக்கா முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆப்ரகாம் லிங்கன் மக்களால் மக்களுக்காக நடக்கும் அரசாங்கமே மக்களாட்சி என்று கூறியதை முன்மொழிந்து இந்தியாவிற்கு டாக்டர் அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் அளப்பெரியது. அம்பேத்கர் என்கிற அந்த ஒற்றை மனிதன் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து உருவாக்கியதே நம் இந்திய அரசமைப்பு சட்டம். அமெரிக்கா, அன்றைய சோவியத் யூனியன், கனடா, இங்கிலாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, தென் அமெரிக்கா உள்ளிட்ட 11 நாடுகளின் அரசமைப்பு சட்டத்தை முழுமையாக வரிக்கு வரி படித்து உள்வாங்கி மனதில் அதனை அசை போட்டு சிந்தித்து நமது இந்திய நாட்டிற்கு பொருத்தமான தேவையான சட்ட பிரிவுகளை உள்ளடக்கிய இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதியுள்ளார். அம்பேத்கர் தலைமையிலான குழு தனது வரைவு அறிக்கையை 1948 February 21 ஒப்படைத்தது. 1949 November 26 அரசியல் நிர்ணய சபை மூலம் அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்நாள் இன்று சட்ட தினமாக கொண்டாடப்படுகிறது. January 26, 1930 லாகூரில் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றே தீர வேண்டும் என்ற தீர்மானம் முதல் முதலாகவே நிறைவேற்றப்பட்டது. இதன் நினைவாகவே 1950 January 26 தேதியை இந்திய குடியரசு நாளாக ஏற்றப்பட வேண்டும் என்ற அரசியல் நிர்ணய சபை முடிவு செய்தது. ஆகவே இக்குடியரசு தின நாளில் இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட தேசிய தலைவர்களையும் சட்டம் வகுத்து தந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் நினைவு கூறுவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. ஆடுவோமே நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிவோம். நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிவோம். இது நமக்கே உரிமையாம் என்பதறிவோம். நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிவோம். இது நமக்கே உரிமையாம் என்பதறிவோம். பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம். பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம். பரிபூரணனுக்கு அடிமை செய்து வாழ்வோம். பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம். பரிபூரணனுக்கு அடிமை செய்து வாழ்வோம். ஆடுவோம்
பாடுவோமே. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமென்று ஆடுவோமே. எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே. இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. ஆடுவோமே அடைந்து விட்டோம், ஆடுவோம் பாடுவோம் ஆடுவோமே. Let's salute the nation on this Republic Day. I'm Sanjeev Raman of Grade 8B, here to give you a short speech on this day. To begin with, I wish you all a very joyful Republic Day. On 26 January 1950, the Constitution of India came into force. So we rejoice this day of the Republic Day of India. Republic means the supreme power of the people living in the country, and only the public has the right to elect their representative as a political leader to lead the country in the right direction. India is a republic country where we the people elect our leaders as a president, prime minister, etc. Our great Indian freedom fighters have struggled a lot to get our freedom. I would like to share the greatest achievements of India in different fields after becoming republic. India designed and built Asia's first nuclear reactor, Apsara, on August 4, 1956. India currently has 21 nuclear reactors in 7 nuclear power plants. India successfully launched Chandrayaan in order to explore the moon. The vehicle inserted into lunar orbit in its first attempt. On the greatest achievements of Chandrayaan was the discovery of widespread presence of water molecules in the lunar soil. The Indira Gandhi International Airport in New Delhi won the best airport from the Airport Council International within 40 million annual passengers category in 2015. Railway network in India was nationalized in 1951. And Indian Railways became one of the largest railways networks. India won a total of 26 Olympics medals. India won its first gold medal in men's field hockey in 1928. Olympic Games. Abhinav Bindra became the first Indian to win an individual gold medal at the Olympic Games. India gave every adult the right to vote from its first day. In US, the right to vote to every individual was given more than 150 years after independence. As many as 29 languages are spoken in India by more than 1 million people each. More than 1,650 dialects are spoken in India. India is one of the 4 countries that refused to sign nuclear and non-proliferation treaty on matter of principle. India is the lowest cost producer of nuclear energy. The Right to Education Act 2009 makes education as fundamental right of
of every child and bridges the gap between the different classes of society. The India was the first ever country to grant voting rights to women without any discrimination. We have achieved success in our different fields. The fundamental rights and duties of the people of the product of the Republic India have been laid down in our constitution. Every citizen of India is equal in the eye of law, and no one has to suffer because of religion, creed, color or race. We, the future pillars of our country, should implement more and more technological improvements and develop our country towards success. Ask not what your country can do for you, ask what you can do for your country. Jai Hind.
रघुपति राघव राजा जनहनम